வால்பாறையில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களின் மருத்துவ வசதிக்காக அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் ஏற்படும் விபத்துக்கள் வனவிலங்குகள் தாக்குதல் காயமடைந்தோர் மற்றும் அவசர சிகிச்சைக்காக வருபவர்கள் போதிய வசதியின்மையால் பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு சுமார் மூன்று மணி நேரம் பொள்ளாச்சிக்கு பயணம் செய்யும் நிலையில் பாதி வழியில் உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது இந்நிலையைப் போக்க அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் உண்டாக்கி தரும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரசவிக்க வந்த பெண் பாதி வழியிலேயே இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் வலைத்தளங்களில் அரசு மருத்துவமனை பற்றி புகார்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வால்பாறை நகர மன்ற துணைத் தலைவர் செந்தில் குமார் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டாள் புறநோயாளிகளுக்கு சீட்டு வழங்கும் இடத்தில் ஊழியர் இல்லாதது மற்றும் எக்ஸ்ரே இயங்காதது கழிப்பறை சுகாதாரம் போன்றவையை பார்வையிட்டு மருத்துவர் மகேஷ் ஆனந்தியிடம் விசாரித்தார் டாக்டர் மகேஷ் ஆனந்தி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக சரிவர செயல்பட முடியவில்லை மேலும் மின் பணியாளர் இல்லாத காரணத்தால் எக்ஸ்ரே இயந்திரத்தில் பழுது நீக்க இயலவில்லை என்று தெரிவித்தார் அப்பொழுது துணைத் தலைவர் அரசுக்கு தெரியப்படுத்தி தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் தனது சொந்த செலவில் வடிகால் மற்றும் மின் பராமரிப்பு பணிகளை செய்து தருவதாக அறிவித்தார் ஆய்வின் போது துணைத் தலைவர் செந்தில்குமார் தலைமை மருத்துவர் மகேஷ் ஆனந்தி மருத்துவர்கள் செவிலியர்கள் டென்சிங் மற்றும் சதீஷ் உடன் இருந்தனர்